தகுதி திறமை இவற்றை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் ஐயா? மேலும் நம் நாட்டுக்கு தேவைப்படும் கல்வி எத்தகையதாக இருக்க வேண்டும் என்ற இரண்டு வினாக்களை தந்தை பெரியாரை நோக்கி எழுப்புகிறார்கள் புலவர் மா நன்னன் அவர்கள். தந்தை பெரியார் கூறும் விளக்கங்களை இப்போது காண்போம். கல்வியில் தகுதி திறமை என்பதில் முதலில் கல்வி மக்களுக்கு எதற்காக வேண்டும் என்பதை சிந்திக்க வேண்டும். பிறகு கல்வி எதற்கு வேண்டுமோ அதற்கு இப்போதிருக்கும் கல்வியில் தகுதி திறமை போதுமா போதாதா என்று பார்க்க வேண்டும். இந்த இரண்டிலும் விஷயம் தெரிந்து கொள்ளாத ஒரு முடிவுக்கு வராத மக்கள் கல்வியில் தகுதி திறமை பேசுவது முட்டாள்தனம் அல்லது அயோக்கியத்தனம் என்றுதான் சொல்லுவேன். பள்ளியில் கல்வி கற்பதன் மூலம் மாணவர்களின் பகுத்தறிவை வளரச் செய்ய வேண்டும். பகுத்தறிவை பற்றி அதற்காக சிறிது நேரத்தை ஒதுக்கி சொல்லித்தர வேண்டும். பகுத்தறிவு போட்டிகள் வைத்து அதில் மாணவர்களை ஈடுபடச் செய்ய வேண்டும். பகுத்தறிவு பற்றி போதிக்காததால் நமது மக்கள் கல்வியிலும் அறிவற்றவர்களாக இருக்கின்றனர். அதன் காரணமாக நமது நாட்டில் வளர்ச்சியே இல்லை. மற்ற நாட்டவர்கள் கண்டுபிடித்த விஞ்ஞான அதிசய அற்புதங்களை அனுபவிக்கிறோமே ஒழிய நாம் கண்டுபிடித்தது என்று சொல்ல எதுவுமே இல்லை. படிப்பின் லட்சியம் மனிதன் அறிவாளியாக வேண்டும், வளர்ச்சிக்குரியவனாக ஆராய்ச்சிக்காரனாக மாற வேண்டும். ஆனால் இங்கு படிப்பு சொல்லிக்கொடுக்கப்படவில்லை. வயிற்று பிழைப்புக்கு என்று கருதியே வகுத்துள்ளனர். அது மாற வேண்டும். கற்கிற கல்வியில் நான்கில் ஒரு பங்குதான் வயிற்று பிழைப்புக்கென்று இருக்க வேண்டும். மற்ற நான்கில் மூன்று பகுதி அறிவுக்காக ஆராய்ச்சிக்காக என்று இருக்க வேண்டும் என்று பகுத்தறிவு பகலவனவர்கள் கல்வி பற்றி ஆழமான உயர்ந்த கருத்துக்களை வழங்கியிருக்கிறார்கள். இத்தகைய கருத்துக்களையெல்லாம் பெரியாரை கேளுங்கள் என்ற தம்முடைய நூலில் புலவர் மா நன்னன் அவர்கள் தொகுத்து தந்திருக்கிறார்கள். மனிதனை மனிதனாக்குவோம். மானமும் அறிவுமே மனிதர்க்கு அழகு. இப்பதிவு பற்றிய தங்களின் மேலான கருத்தை பதிவிடுங்கள். உங்கள் நட்புக்கும் உறவுக்கும் சிறப்பாக இளைஞர்களுக்கும் இக்கருத்துக்களை கொண்டு சேருங்கள் என்று அன்புடன் வேண்டுகிறோம். நன்றி. நாளை சந்திப்போம்.